நாங்கள் வந்து போகிற வரப்போ கிளாஸ்க்கு போகும் போதோ இல்லை கிளாஸ் நடக்கும் போதோ ஸ்டாஃப்ஸ் வந்து எந்த காஸ்ட்டு நீங்கள் பிராமினா மலையாளியா ஐயங்காரா அப்படியெல்லாம் வந்து எங்களை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு மார்க் போடுவாங்க சார். இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறா? அப்போஸ் அதெல்லாம் சும்மாங்க பொழப்ப பார்க்கலாம். அதே மாதிரி போகும்போது கூட கேட்க நிறைய ஸ்டாஃப்ஸ் நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க எந்த காஸ்ட்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இங்கே மார்க்கே பண்ணுறாங்க எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் மதிப்பு கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பிஜி நாங்கள் போஸ்ட் டிப்ளமா பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் பிஜி கொடுப்பாங்க மார்க் வச்சு மார்க்கே அவங்க போடுறது தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மார்க் அவங்க போட்டதே கிடையாது வரைக்கும். இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா? என்றைக்கு சமத்துவம் என்பது சேரியும் ஊரும் ஒன்றாக்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் சமத்துவம் என்பதை அரசியல் சாசனம் கூறுகிறது. இதுல பேசுறதுல விருப்பம் இல்ல அப்படின்னா எப்பயுமே ஒன் சைட் ஸ்டோரி பார்க்கவே கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒன் சைட் ஸ்டோரியை கேட்டு கேட்டே வந்து நிறைய கமெண்ட்ஸ். இங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் சாதி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் உச்சத்தில் இருக்கிற நபர்கள் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டியாக அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிற அவங்க பெருசு நினைக்கிற பல்வேறு விஷயங்களை தூக்கி பிடிக்கிற ஒரு நிறுவனமாக தான் கலாச்சேத்ரா செயல்பட்டு வருது. நான் உள்ள போக கூடாதுன்னு சொல்றான் எப்படி நீ நான் ஒண்ணாக முடியும் நீ நானும் ஹிந்துன்னு யாரை ஏமாத்துறீங்க கேட்க தோணுமா தோணாதானே? லைக் லிட்டரலி வந்து 89 இயர்ஸா வந்து நாங்க படிச்ச காலேஜ்ல இப்படி ஒரு பிழை சொல்றதுக்கு எதுவுமே நடக்கல. நடந்துட்டே இருக்கு வீதியில வந்து போராடுறாங்க அதை கூட ஜீரணிக்க முடியாம இது வந்து இந்து சமுதாயத்துக்கு எதிரான தாக்குதல் கலாச்சேத்ராவை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறாங்க. உச்சரிக்க கூட முடியாதவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பு தப்பா சொல்றாங்க அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு எனக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு. குறிப்பாக இந்த மாதிரியான அபியூசஸ் எல்லாத்தையும் வெளியே வந்து சொல்றது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெண்மாணவர்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு நீதி வேணும் அவரை நீக்கப்படணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு வீதியில இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதற்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பலரும் முட்டு கொடுத்து நான் அந்த நிறுவனத்தை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் மாணவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் மாணவர்கள் பக்கம் நிக்க மாட்டேன் வெளிப்படையாக பல வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல களமாடி இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்க்க கூடும். As a student of Kalakshetra, I think defaming Kalakshetra தான் இப்ப நடந்துட்டு இருக்கே தவிர ஒத்துட்டிருக்காருன்ற ஒரு நியூஸ் ஆர்டிகளும் வெளியே வந்திருக்கு. இந்த விவகாரத்துல எல்லாருமே மாணவர்கள் பக்கம் நிக்காம தொடர்ச்சியாக அந்த ஆசிரியர்களுக்கு முட்டு கொடுத்த நபர்கள் இப்போ மூஞ்ச எங்க வச்சுக்க போறாங்க அப்படின்றதான் நான் முன்னுக்கிற கேள்வியா இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. இன்னைக்கு அந்த நாலு ஆசிரியரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க கலாச்சேத்ராவால. இந்த ஆசிரியர்களை எப்படி கலாச்சேத்ரா நிர்வாகம் நீக்கிச்சு? அவர்கள் மீது குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா இவ்வளவு நாட்கள் இவ்வளவு ஆண்டு காலம் அவர்களை பாதுகாத்தது எதனால் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்க விரும்புறோம். White cross தானே இருக்கு. And moreover, I would like to take a stand for Revathi ma'am because அவங்க வந்து recent director. Issue வந்து 10 years ஆ நடந்துட்டிருக்கு 10 years ஆ நடந்துட்டிருக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. I think அப்ப Revathi ma'am director கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து இப்ப Revathi ma'am-ஐயும் blame பண்றாங்க. I don't know why. Hey, என்னடி நொன்னாங்க?
இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. வேகமா வந்து இத நியாயப்படுத்த வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? ஏன்னா கலாக்ஷேத்ரா வந்து பேசிக்கா இதை ஸ்டார்ட் பண்ணவங்களே யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனர். அங்க இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறவங்க மேக்சிமம் பார்ப்பனர்கள். இந்த காலகட்டத்திலும் அது தொடர்பான எந்த ஒரு புரிதலும் இல்லாம நான் படிச்ச கல்லூரியை காப்பாற்றணும், எனக்கு சாதகமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், நான் படிச்சிருக்கும் போது எனக்கு நடக்கல அதனால இப்பவும் நடந்திருக்காதுன்ற அந்த துணியில அந்த மாணவர்களை கொச்சப்படுத்துற வகையில நீங்க அன்னைக்கு பேசல, நீங்க அன்னைக்கு கேள்வி வைப்பல, அன்னைக்கு பண்ணும்போது நீங்க அமைதியாக ரொம்ப ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காங்க. அதான் அவ தப்பு பண்றா அப்படின்னாக்கா இவாள் எல்லாம் மூடிட்டு இருப்பா, எல்லா ஓட்டையும் மூடிட்டு உட்காந்துருப்பா. அண்ட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா நாங்க பார்த்த டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. என்ன அவமானமா? அது உன் பரம்பரை சொத்து. அண்ட் லிட்டரலி உற்சவத்துக்கும் எல்லா நல்ல ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு இருந்த காலேஜ் வந்து நாளைக்கு எங்க அம்மாவோட கிராஸ் பண்ணும்போது நல்ல விஷயத்துக்காக ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் போலீஸ் இருந்தா ஓகே, ஒரு தடவை பிரசிடென்ட் வந்தாங்க அது சூப்பரா இருந்துச்சு. பட் இது ஆக்சுவலி ஐ திங்க் இதுலதான் இப்ப உனக்கு கௌரவ குறைச்சலா போச்சா? வாட்எவர் அபியூஸ் ஆர் வாட்எவர் திங் நடந்த டைம்ல நம்ம வந்து ஆக்சுவலி ஓபனா பேசணும். இது ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணாங்க. மூஞ்ச பாரு, மூஞ்ச ஒரு மாதிரி இருக்கிற, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியல. நல்ல ஃபேமஸா ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹேஷ்டேக் போடுறது இஸ் நாட் கிரேட். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு எவனாச்சும் ஒரு கிரிக்கெட் அவங்க கிட்ட வந்தானுச்சுக்கோங்களேன், வாய் மலே பொங்குன்னு ஒண்ணு குத்துங்க. சோ ஐ திங்க் தட் ஹஸ் டு பீ டேக்கன் அண்டர் கன்சர்ன். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டுங்க. ஒண்ணே எல்லாம் ஏன் வந்து அவ இவ்வளவு வருஷமா சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்ப சொன்னாலும் சொல்லலாம், ஏன் இவ்வளவு நாளா சொல்லல அப்படிங்கறதெல்லாம் வந்து சரியான கேள்வி கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளியாக மாத்துறதுக்குரிய குவெஸ்டின் தான் அந்த மாதிரிலாம், ஏன் நீ இவ்வளவு நாளா வந்து சொல்லல அப்படின்னு. உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்பு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால்சாரதி. மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே இந்துக்கள் தானே. ஒருத்தர் சொன்னாரு பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணு கையை வெட்டுவேன். அந்த லாவண்யாங்கிற ஒரு குழந்தை செத்து போனா ஐயோ மதம், ஐயோ மதம், நான் காப்பாத்தியே தீருவேன், உண்மையை வெளிக்கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு நிறைய பேர் குதிச்சா இல்லையா? இங்க அதே மாதிரி எதுக்கும் குதிச்சிருக்கலாமே. நீங்க தமிழ்நாட்டுல இருக்க பூஜா பிஜேபி பாத்தீங்கன்னா இதுக்கு வாயை திறக்கல. ஆமா, ரியாக்ஷனே இல்ல, எதுவுமே இல்ல. எங்கடா பிணம் உள்ளோம், எங்கடா மத அரசியல் பண்ணலாம் அப்படின்னு அலையிற கூட்டம் இதுக்கு வாயே திறக்கல அப்படின்னா நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கணும். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டதான தூக்கி போடணும். இந்த திமுக ஆட்சி வந்தாலே பிராமணர்கள் வாழ முடியாது அப்படின்னு ஒரு நரேஷன் கட்டமைக்கப்படுது. இல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தா அயோக்கியர்கள் வாழ முடியாது, அயோக்கியர்கள் தூக்கி உள்ள வைக்கப்படுவார்கள். எல்லாரும் சமம் அப்படிங்கிறா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொல்ற ஸ்கீம் எடுத்துட்டு வரா. இதுல ஏதாவது ஒரு இடத்துல பார்ப்பனர்கள் வரக்கூடாது, அனைத்து ஜாதியின அர்ச்சகர்கள் கூட பார்ப்பனர்கள் அர்ச்சகர்கள் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்களா? அப்போ ஆதிக்கத்திற்கு எதிரா இருக்காங்க திமுக, அயோக்கியத்தனத்துக்கு எதிரா இருக்காங்க திமுக. அது ரெண்டு இடத்துல இவ வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு வந்து எதிரா இருக்கா, எங்களுக்கு வந்து எதிரா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகம் கட்டிடுத்து ஸ்டார்ட் பண்ணு. இது எங்க டிக்கடா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.